ஆனி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அவசியம் வாங்க வேண்டிய மூன்று முக்கிய பொருட்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வரும் 24 ஜூன் ஆனி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை, இந்த நாளில் நம்முடைய செல்வ வளம் பெருக அவசியம் நாம் வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்னென்னன்றதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும், லக்ஷ்மி தாயார் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யவும், ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த மங்கள பொருட்களை நாம் வாங்கும் பொழுது நம்ம வீடுகளில் பண பற்றாக்குறைன்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரைன்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நேரமாகவே கருதப்படுது. சுக்கர பகவானோட அருளையும் ஆசியையும் முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிறத்தில் உள்ள கற்கண்டு, பால் அல்லது பால் பாயாசம் போன்றவைகளை சுவாமிக்கு நிவேதனமாக வைத்து படைக்கும் பொழுது சுக்கர பகவானோட அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதோட வீட்டில் பணமழை பொழிய ஆரம்பிக்கும்னு நம்பப்படுது. அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையில், அதுவும் குறிப்பாக சுக்கர ஓரையில் நாம் வாங்க வேண்டிய அந்த மூன்று பொருட்கள் எதுன்னு பார்த்தா, முதலாவதாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசி, அடுத்ததாக விரலி மஞ்சள், அப்படி இல்லைனா மஞ்சள் தூளும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், மூன்றாவதாக நீங்கள் வாங்க வேண்டியது கல்லுப்பு. இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுவதால் வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கர ஓரையில் இந்த மூன்று மங்கள பொருட்களையும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு வரும் பொழுது மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும். வெள்ளிக்கிழமையில் காலையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில், அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நீங்கள் வாங்கிவிட வேணும். அப்படி இந்த நேரத்தில் வாங்க முடியாதவங்க அன்றைய நாளில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக வாங்கி கொள்ள வேணும். வேலையின் காரணத்தினால இந்த 2 நேரத்திலையும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த 3 பொருட்களையும் வாங்க பாருங்கள். இப்படி நீங்கள் வாங்கி வரக்கூடிய இந்த 3 பொருட்களுமே உங்கள் பூஜை அறையில் வச்சு தூப தீப ஆரத்தி காட்டி அன்றைய நாள் முழுக்க அவைகளை உங்கள் பூஜை அறையிலேயே வைத்துடுங்க. பிறகு மறுநாள் இந்த பொருட்களை நீங்கள் சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்க, வேலையின் காரணத்தினால நேரம் இல்லைன்னு சொல்லாமல் நாங்கள் குறிப்பிட்ட இந்த 3 மங்கள பொருட்களையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து மறுநாள் அவைகளை சமையலுக்கு பயன்படுத்த துவங்குங்க. சுக்கர பகவானோட ஆசையும் லக்ஷ்மி தாயாரோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நம்பிக்கையோடு இவைகளை செய்து பயனடைய தவறாதீங்க. பயனான இந்த பதிவை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.